Hello viewers, welcome to Revathi's Tamil Kitchen. Revathi's Tamil Kitchen la innikku chicken lollipop fry eppadi seiyradhunu paakalam. ஒரு 8 பீஸ் வந்து chicken lollipop எடுத்துர்க்கேன். 2 டீஸ்பூன் அளவு corn flour, 2 டீஸ்பூன் அளவு வந்து மைதா, மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் அது 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துர்க்கேன். Color கொடுக்கும் ஆனா காரம் இருக்காது அதுக்காக காரத்துக்காக இன்னொரு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன் மிளகு தூள் வந்து 1 ஸ்பூன் half lemon 1/4 teaspoon மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் வந்து சின்ன கப்ல 1 கப் எடுத்துர்க்கேன் 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் chicken lollipopல லெமன் புழிஞ்சு விட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் எடுத்து வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் உப்பு அடுத்துதான் மைதா கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும் அதுக்கு அப்புறம் வந்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் 1 மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறி இருக்கும் 1 மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் வாணல்ல எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு ஆன பிறகு அடுப்பை வந்து கம்மியா வச்சிருங்க இப்போ ஒவ்வொரு பீஸா எடுத்து உள்ள போட்டுருங்க அடுப்பு வந்து ரொம்ப வேகமா வச்சிட்டோமா உள்ள வந்து வேகாம போய்டும் நல்லா மீடியமா வச்சுக்கோங்க எல்லா சைடும் நல்லா வேகுற மாதிரி திருப்பி விட்டுருங்க இந்த எண்ணெயில இருக்க சத்தெல்லாம் அடங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் அடுப்பு வேகமா வச்சிருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாயிடும் சிக்கன் லாலிபாப் எல்லா சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த எண்ணெயை ட்ரை பண்ணிட்டு எடுத்து பிளேட்ல வச்சிருங்க ரொம்ப டேஸ்டான chicken lollipop ரொம்ப ஈஸியா செஞ்சிட்டோம். குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரி இருந்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா எங்க சேனலை Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Revathi's Tamil Kitchen பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.